இதுவரைக்கும் வாழ்ந்த மன்னர்களிலே ரொம்ப பவர்ஃபுல்லான மன்னராக கருதப்படுபவர் மார்க்கஸ் ஆரிலியஸ். அவரால் உருவாக்கப்பட்ட படைதான் இதுவரைக்கும் மனிதனால உருவாக்கப்பட்ட படையிலே ரொம்ப சக்தி வாய்ந்ததாகவும் யாராலும் எதிர்க்க முடியாத படையாகவும் கருதப்படுது. அவர் நினைச்சா அவரால் எந்த பெண்ணையும் அடைய முடியும். அது மட்டும் இல்லாம அவர் வாழ்நாள் முழுவதும் மது அருந்திக்கிட்டு செலவு பண்ணிக்கிட்டு இருந்திருக்க முடியும். ஆனா அவர் அதை பண்ணல. நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அவர்கிட்ட செல்வமும் பலமும் இருந்தது. கடந்த காலத்துல இருந்தவங்க கிட்டயும் ஏன் இப்ப இருக்கவங்க கிட்டயும் மார்க்கஸ் ஆரிலியஸ் அளவுக்கு ஆளுமை திறன் இருக்குதான்னு கேட்டா கிடையாது. அது ஏன்னு பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட இருக்க ஒண்ணு மார்க்கஸ் ஆரிலியஸ் கிட்ட இல்ல. அது என்னன்னு பாத்தீங்கன்னா பேராசர். அது ஏன்னு பாத்தீங்கன்னா மார்க்கஸ் ஆரிலியஸ் தான் ரோமோடைய பேரரசர். அது மட்டும் இல்லாம அவர் பெண் பொன் போன்ற போலியான சந்தோஷங்களுக்கு திருப்தி அடையாதவர். ஆனா இவருக்கு அடுத்து வந்த இவரோட பையன் கமோடஸை பாத்தீங்கன்னா இவருக்கு அப்படியே ஆப்போசிட், அளவுக்கு அதிகமா மது பழக்கம் உடையவர். அதனால பாத்தீங்கன்னா ரோம் ஆட்சியை கேலி குத்தா ஆகி போயிடுச்சு. இதனால பாத்தீங்கன்னா மார்க்கஸ் ஆரிலியஸ் மனதளவுல ரொம்ப பாதிக்கப்பட்டாரு. மார்க்கஸ் ஆரிலியஸ் அவர் பட்ட கஷ்டங்களையும் அந்த கஷ்டங்களை அவர் எப்படி கடந்து வந்தாருன்றதையும் ஒரு நினைவு குறிப்பா எழுதி வச்சிருந்தாரு. அதுதான் இப்ப நம்ம ஸ்டாய்சிசம்னு அழைக்கிறோம். ஸ்டாய்சிசத்தை ஃபாலோ பண்றவங்களை ஸ்டாய்க்னு அழைப்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வாழ்க்கையில நடக்கிற நிகழ்வுகளை ரெண்டு வகையா பிரிப்பாங்க. அதாவது ஒன்னு பாத்தீங்கன்னா நம்மளால கட்டுப்படுத்த முடிஞ்ச விஷயங்க, இன்னொன்னு பாத்தீங்கன்னா நம்மளால கட்டுப்படுத்த இயலாத விஷயங்க. இதை வந்து ஸ்டாய்சிசத்தை ஃபாலோ பண்ற எபிக்டேட்டஸ்ன்ற ஒரு ஞானி எப்படி சொல்றாருன்னா நமக்கு நடக்கிற முக்காவாசி விஷயம் நம்ம கையில கிடையாது. உதாரணத்துக்கு ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூல்மேட், காலேஜ் மேட், லவ்வர், நாட்டோட பொருளாதாரம், இன்ஸ்டாகிராம்ல நம்ம எவ்வளவு லைக் வாங்கியிருக்கோம், அரசியல்வாதிங்க சொல்ற விஷயங்கள், இல்ல நம்ம உடம்போட ஹெல்த் ஆகட்டும், யா இது எல்லாத்தையுமே நம்மளால கட்டுப்படுத்த முடியும். பட் இது எல்லாத்தையுமே நம்ம கரெக்டா பண்ணாலும் பொருளாதாரம் வீழ்ச்சி அடையலாம், அரசியல்வாதி அவங்க சொன்னதை செயல்படுத்தாம போகலாம், உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களை விட்டுட்டு போயிடலாம், உங்க லவர் உன்னை ஏமாத்தலாம். இதுபடி பாத்தீங்கன்னா லைஃப்ல எதுவுமே நமக்கு ஏத்த மாதிரி நடக்காது, எல்லாமே நெகட்டிவா தான் நடக்கும்ன்ற மாதிரி உங்களுக்கு தோணலாம். பட் நம்ம கவலைப்பட வேணாம், ஏன்னா இன்னும் நம்மளால கட்டுப்படுத்தக்கூடிய விஷயங்கள் இருக்கு. எபிக்டேட்டஸை பொறுத்த வரைக்கும் நம்மளால கட்டுப்படுத்தக்கூடிய விஷயமா அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட உணர்ச்சிகள், நம்மளோட செயல்கள், நம்ம எண்ணங்கள். இன்னும் தெளிவா சொல்ல போனா இந்த உலகத்துக்கு நம்மளை யாரா காட்டுறோம் அதை தான் நம்மளால கட்டுப்படுத்த முடியும். எபிக்டேட்டஸை பொறுத்த வரைக்கும் நம்ம நம்மளால கட்டுப்படுத்தக்கூடிய விஷயங்கள் மேல மட்டும்தான் கவனத்தை செலுத்தணும். நம்மளால கட்டுப்படுத்த முடியாத விஷயங்கள் மேல கவனம் செலுத்தக்கூடாது. இப்போ ஒருத்தவங்களுக்கு நோய் இருக்குன்னு வச்சுப்போம். அவங்களால அவங்க உடம்புல நோய் பரவறதை தடுக்க முடியாது. நம்ம அவங்க உடம்பு குணமடைய மருந்து மாத்திரை தரலாம், இல்ல வேறு சில வழிகளை மேற்கொள்ளலாம். ஆனா கடைசியில நடக்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா அது எதுவுமே நம்ம கையில கிடையாது. அது அந்த குறிப்பிட்ட ஆள் எந்த இடத்துல இருக்கிறாருன்றத பொறுத்துதான் இருக்கு. அந்த நோய் இருக்க நபர் அந்த நோயை முழுசா ஏத்துக்கும் போதும் அல்லது சாவை ஏத்துக்கும் போதும் அவரு உள் நிமதி அடைவாரு. அது ஏன்னு பாத்தீங்கன்னா அமைதியான நிறைவான எண்ணம் தான் ஒரு மனுஷன் சந்தோஷமா நிம்மதியா வாழ வழிவகுக்கும். இதுவே அவனை நோயிலிருந்து குணமும் படுத்தலாம். ஸ்டாய்க் நெறிமுறைகளாக சிலது இருக்கு. ஆனா அத இந்த 5 பாயிண்ட் தான் ஸ்டாய்க் விதிமுறைகள், 10 பாயிண்ட் தான் ஸ்டாய்க் விதிமுறைகள் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. சோ நம்ம ஸ்டாய்சிசத்தை இயற்கையோடு கம்பேர் பண்ணலாம். இயற்கை வந்து எல்லாத்தையும் உள்ளடக்கி இருக்கு. அதுல மனுஷனாகிய நம்மளும் ஒரு பங்கு வகிக்கிறோம். இயற்கை உள்ளடக்கி இருக்க எல்லாமே அதோட சந்தோஷத்துக்கு தான் வாழும். அதனால நம்ம இயற்கையை எதிர்த்து வாழணும் அப்படின்னு சொல்ல வரல. அது கூடயே ஒன்றி தழுவி வாழணும். இதனால சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஸ்டாய்சிசத்தை ஃபாலோ பண்றவங்களுக்கு உணர்ச்சிகளே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அவங்க உணர்ச்சிகளை ஒரு பண்பா தான் பார்ப்பாங்க. அதாவது தேவைப்படும் போது தான் அதை யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா நம்ம செயல்களை முடிவு பண்றது வெறும் உணர்ச்சி மட்டும் இல்லை, நம்ம அந்த உணர்ச்சிகளை எந்த அளவுக்கு நம்மளை கட்டுப்படுத்த விடறோன்றதுலதான் இருக்கே. இது ரொம்ப சிக்கலானது. ஏன்னு பாத்தீங்கன்னா இதனால உங்களுக்கு ஏன் உணர்ச்சி ஏற்படுதுன்றது மட்டும் தெரியாது, எப்பப்ப உங்களுக்கு உணர்ச்சி வந்துட்டு போகுதுன்றதும் தெரியும். அதாவது கடல் அலை வந்துட்டு வந்துட்டு போற மாதிரி. அதனால நீங்க ஒருபொழுதும் உணர்ச்சிகளால மூழ்கி போக மாட்டீங்க. இன்றைய கால ஸ்டாய்க்ஸ் பாத்தீங்கன்னா உள் அமைதி அடைய நிறைய பயிற்சிகளை சொல்றாங்க. எது மாதிரின்னு பாத்தீங்கன்னா எப்போதும் எதிர்மறையாகவே நினைக்கிறது. இதையே தான் மார்க்கஸ் ஆரிலியஸும் பின்பற்றுவாரு. அவர் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா தினமும் அவரை பிடிக்காத ஆளுங்களை தான் அவர் ஃபர்ஸ்ட் சந்திப்பாரு. இந்த மாதிரி ஒரு நாளை எதிர்மறையான கண்ணோட்டத்துல ஆரம்பிக்கிறதுனால அவர் மன ரீதியா அதுக்கு தயாராகிறது மட்டும் இல்லாம எது நடந்தாலும் அதை ஃபேஸ் பண்ண தயாரா இருப்பார். அவர் தினமும் அவர்கிட்ட என்ன சொல்லிப்பாருன்னா இன்னைக்கு நான் தடைகளை சந்திக்க போறேன், நன்றி இல்லாத சுயநலம் பிடிச்ச விசுவாசமற்ற மனிதர்களை சந்திக்க போறேன், ஆனா இது எல்லாமே நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியாத குற்றவாளிகளை தான் நிகழ போகுதுன்றது சொல்லிட்டு தான் அவர் தினமும் அவர் நாளை தொடங்குவார். ஒரு ஸ்டாய்க் ஒரு விஷயத்தை எப்பயும் நினைவில் வச்சுப்போம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா வாழ்க்கை என்பது நிரந்தரம் அல்ல. இதனால அவன் அற்பமான விஷயங்களை எண்ணி வருத்தப்பட மாட்டான். சோ நான் என்ன சொல்ல வரேன்னு பாத்தீங்கன்னா வாழ்க்கையை சீரியஸா எடுத்துக்காதீங்க. இன்னொரு பயிற்சி என்னன்னு பாத்தீங்கன்னா மேல இருந்து உங்களை பாக்குறது, அதாவது அண்ட உலகத்தோடு உங்களை கம்பேர் பண்றது. இது மூலமா நீங்க இந்த பிரபஞ்சத்துல எவ்வளவு ஒரு சின்ன பகுதியினும் நீங்க ஒரு முக்கியமான விஷயம் இல்லைன்ற ஒரு உண்மையும் உங்களுக்கு தெரிய வரும். சோ வாழ்க்கையை பத்தி அலட்சியமா இருக்கிறது பாத்தீங்கன்னா நல்லதுதான்.
எல்லா ஸ்டாய்க்ஸுக்கும் இது நல்லா தெரியும். வாழ்க்கை பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னது. ஸோ நம்ம நம்மளோட சக்தியை தேவையான விஷயங்கள் மேலே மட்டும்தான் செலுத்தணும். கட்டுப்படுத்த முடியாத அற்பமான விஷயங்களை அப்படியே விட்டுறணும். இப்போ இருக்க வாழ்க்கை சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா ஸ்டாய்சிசம் வந்து உங்களை திசை திருப்பக்கூடிய விஷயங்களிலிருந்தும் தேவையில்லாத மனிதர்கள் மீதும் தேவையில்லாத செய்திகள் மீதும் நம்ம உணர்ச்சி செலுத்துவதை தடுப்பதன் மூலமாக நம்ம வாழ்க்கையை நல்வழிப்படுத்த உதவும்.